வணக்கங்க, வெல்கம் டு குக்ரேசி. இன்னைக்கு நம்ம சேனலில் மட்டன் கீ ரோஸ்ட் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. நான்வெஜ் விரும்பி சாப்பிட்றவங்க சண்டே ஆனால் ஏதாச்சும் டிஃப்ரெண்ட் ரெசிபி ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. ஒரு தடவை இந்த மட்டன் கீ ரோஸ்ட்டை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள் தாங்க, ஆனால் ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாங்க. நெய் சூடானதுக்கப்புறம் அதில் 1/2 கிலோ மட்டன் சேர்த்துக்கலாம். போன்லெஸ் மட்டனுங்க, எலும்பெல்லாம் வாங்கிக்கோங்க. இதோட தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்குங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு 2 நிமிஷம் கறி நல்லா பந்து பந்தாக வர வரைக்கும் நல்லா கிளறி விடுங்க. கறி நல்லா உருண்டு வந்துருச்சுங்க. இப்போ இதில் 1/2 டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம். குக்கரை மூடிட்டு 6 to 8 விசில் வர வரைக்கும் வேக வச்சுக்கலாங்க. நம்ம இந்த மட்டன் வேகிற டைமில் அதுக்கு மசால் ரெடி பண்ணிக்கலாம். 1 வாணலியில் 1/2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் கொத்தமல்லி, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் மிளகு, 6 வரமிளகாய், 2 கிராம்பு, 1 பட்டை, 1 ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துட்டுங்க. நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்துக்கலாங்க. இப்போ நல்லா வறுத்தாச்சு, இது கொஞ்ச நேரம் ஆறட்டுங்க. இப்போ இதை மிக்சியில் போட்டுடலாங்க. இதோட 6 பல் பூண்டு, 1 சின்ன துண்டு இஞ்சி, நான் இதை குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிறேங்க, இதையும் சேர்த்துக்கலாம். இதை வந்து 1 நிமிஷம் பவுடர் மாதிரி அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாங்க. இப்போ 1 கடாயில் 6 to 8 ஸ்பூன் வரைக்கும் நெய் விட்டுக்கலாங்க. நெய் நிறையா சேர்த்த வரைக்கும் டேஸ்ட் நல்லா இருக்குங்க. நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இப்போ நான் மறைச்சி வச்சுக்கிறோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக வதக்கிக்கலாங்க. இதோட காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது வந்து கலருக்காகத்தாங்க போடுறோம், இதில் காரம் இருக்காது. அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் தயிர், ஃப்ரெஷ் தயிருங்க, புளிக்காத தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ இதில் வேக வச்ச மட்டனை சேர்த்து நல்லா கொதிக்க விடலாங்க. அடுப்பு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அடிக்கடி கிளறி விடுங்க. அடிப்பிடிக்காமல் பார்த்துக்குங்க. இதில் கொஞ்சமாக கருவேப்பத்தலை கொத்தமல்லி தலையும் போட்டுக்கலாம். மட்டனில் இருக்கிற தண்ணி முழுக்கும் சுண்டி அதில் இருக்க நெய் வெளியில் வர வரைக்கும் நல்லா கிளறி விடுங்க. பாருங்கள், நல்லா சூப்பரான மட்டன் கீரோஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.